டெல்லி பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கப்பட்டிருந்த தமிழ் பட்டியல் எழுத்தாளர்களோட பாடங்கள் வந்து நீக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக உங்களோட கவிதைகள் வந்து என்னுடல் ஆகட்டும், அதே போல் கைமாறு, அது ரெண்டுமே நீக்கப்பட்டிருக்குது. இந்த கைமாறு என்னுடல், இது ரெண்டும் எதை பற்றி பேசுது? என்னுடைய இரண்டு கவிதைகள் வந்து அங்கே இருக்குது பாடத்தில். ஒன்று கைமாறு என்ற ஒரு கவிதை, இன்னொன்று என்னுடல் அப்படின்ற ஒரு கவிதை. இந்த கைமாறு என்ற கவிதை அது வந்து ஒரு மேனுவல் ஸ்கேவஞ்சர், மலம் அல்லுபர்களை பற்றியான ஒரு கவிதை தான் அது. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கில இலக்கியத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொன்று என்னுடல் அப்படின்ற ஒரு கவிதை. அந்த கவிதை வந்து ஒரு பெண்ணிய குரலாக, ஏன்னா பெண்கள் வந்து இயற்கை தான், இயற்கையும் பெண்ணும் ஒன்று தான். அப்போ இயற்கைக்கு நாம் செய்கின்ற துரோகங்கள் இருக்குல்ல, மரங்களை வெட்டி அழிக்கிறது, காடுகளை வெட்டி அழிக்கிறது, இந்த மாதிரியான ஒன்றாக பெண்களுடைய உடலும் அப்படி தான் வந்து இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களுடைய உடலும் அப்படி தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இயற்கையை அழிப்பதன் மூலமாக பெண்ணுடைய உடலை நாம் அழிக்கின்றோம். பெண்ணுடைய உடலை வந்து வன்முறைக்கும் பாலியல் வல்லுறவுக்கும் ஆளாக்குவதன் மூலமாக இந்த சமூகத்தையே, இந்த இயற்கையை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பொருள்படும்படியான ஒரு கவிதை தான் அந்த என்னுடல் அப்படின்ற கவிதை. இந்த ரெண்டு கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வைக்கப்பட்டன. மிக முக்கியமான ஒரு கவிதையும் தான் இது. சுகீதராணியினுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவமும், மலம் அள்ளுகின்ற ஒரு தனிப்பட்ட ஒருத்தனுடைய ஒரு வழியோ கிடையாது, ஒரு எதிர்குறலை முன்வைத்த அந்த படைப்புகள் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து கண்டிப்புக்கு உரியது தான், நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பொதுவாக பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே 10 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றப்படும், அதன் அடிப்படையில் தான் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகத்தில் சொல்கிறாங்க. அப்படி தான் இதை மாற்றிருக்காங்களா? அப்படி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாத்திரதா இருந்தால், இப்போ ஒரு ஆங்கில இலக்கியத்திலேருந்து தலித்துகளினுடைய, தலித் எழுத்தாளர்களுடைய ரெண்டு படைப்புகளை வந்து நீக்கியிருக்காங்க. அதுக்கு பதிலீடாக இன்னொரு தலித்தினுடைய படைப்பை வச்சுருந்தா இந்த பிரச்சனையை எழுந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதற்கு அந்த படைப்புகளை வந்து எடுத்துகிட்டு அவங்க பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்பார்வை குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க. அகடமிக் கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த எதிர்ப்பையும் மீறி தான் அந்த மேற்பார்வை குழு இந்த மாதிரியான ஒரு முடிவை அறிவித்து நீக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை அந்த கவிதை இடத்துல இன்னொரு தலித் படைப்பாளனுடைய கவிதை வைக்கிறது தான் நியாயமாக இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன, யாருடைய கவிதையை யாருடைய படைப்பை வச்சுருக்காங்க அப்படின்னா, இது வந்து மேற்பார்வை குழு அவங்களுடைய வார்த்தையில் தான் நான் சொல்கிறேன், ஒரு அப்பர் காஸ்ட் விமன் ரைட்டரோட ஒரு படைப்பை தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது சரியில்லை இல்லையா? அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு குரலை எடுத்துட்டு ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்த இன்னொரு குரலை கொண்டு வந்து வைக்கிறதன் மூலமாக என்ன சொல்ல வரீங்க, இல்லை எப்படி இந்த அரசு தன்னை வந்து வெளியே காட்டிக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது இல்லையா? அதுதான் ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலை எடுத்துகிட்டு தனக்கு ஏற்ற ஒரு குரலை கொண்டு வந்து வைக்கிறது இருக்குதுல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. அரசியலையும் அதான் நடந்துட்டுருக்கு, அது சமூகத்துலேயும் அதான் நடந்துட்டுருக்கு, இப்போ இலக்கியத்திலையும் அதான் நடந்துட்டுருக்கு. பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வித்துறையில் இந்த மாதிரியான ஒரு போக்கு வர்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். நாளைக்கு எல்லாம் இது இப்படியே போனீங்கன்னா அப்போ ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு குரலே எங்கேயுமே எழுப்பப்படாமையே போகும் இல்லையா? உங்களோட கவிதைகளாகட்டும், இந்த பட்டியலத்தை சேர்ந்த தமிழ் எழுத்தாளர்களோட இந்த படைப்புகள் முழுக்க டெல்லி பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பின்னணியில் எதுவும் அரசியல் இருக்கா? அரசியல் கண்டிப்பாக இருக்குது, அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லைல்ல. இப்போ நாங்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து எங்களுடைய கழக குரலை, எதிர்ப்பு குரலை பண்ணிகிட்டே இருக்கிறோம். சாதாரணமாக காதல் கவிதைகளையோ இல்லை மற்ற படைப்புகளோ அப்படி ரொம்ப எளிதில் அப்படி கொடுத்துட்டு போகிற ஆட்கள் கிடையாது. சமூகத்துக்கு தேவையான ஒரு எழுத்து நாங்கள் கொடுக்குறோம். அப்போ எங்கள் எழுத்துக்கள் மூலம் உத்வேகம் பெற்ற, இல்லை எங்கள் எழுத்துக்கள் மூலம் திசை திருப்பப்பட்ட ஒரு மாற்றத்தை நோக்கி, நல்ல மாற்றத்தை நோக்கி திசை திருப்பப்பட்ட ஒரு சமூகம், ஒரு வாசகர்கள், ஒரு மக்கள், அவங்க சேர்ந்த ஒரு கூட்டு செயல்பாடாக, ஒரு கூட்டு இயக்கமாக. இப்போ எங்கள் ரெண்டு பேர் படைப்புகள் மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து பட்டியல் இனத்தை சாராத இன்னொருத்தருடைய படைப்புகளும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எழுப்பப்பட்ட படைப்பு வந்து நீக்கினாலும் நாங்களும் சேர்ந்து குரல் கொடுப்போம். இது எங்களுக்காக கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் கேட்கல. நாளைக்கு இந்த மாதிரி குரல், ஏன்னா தலித் ஆதரவாளர்கள் உணர்வு நிறைய இருக்கு, அவங்களுடைய படைப்புகளை நீக்கினாலும் கூட அதற்காக சேர்ந்து நம்ம வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், எங்களுடைய குரலை வந்து யாராலுமே ஒடுக்கவும் முடியாது, எங்களுடைய படைப்புகளை வந்து அழிக்கவும் முடியாது. ஏன்னா படைப்புகள் வந்து சாக வரம் பெற்றவை இல்லை, நாங்கள் அதை எழுதுகிற நாங்கள் வந்து மறைஞ்சு போயிடலாம். ஆனால் படைப்புகள் வந்து ஒரு காலம் நீங்கள் மறைக்கணும்னு நினச்சா கூட முடியவே முடியாது, அது பல்கி தான் பெருகுமே தவிர. இப்போ இந்த டெல்லி யூனிவர்சிட்டியில் இந்த ரெண்டு கவிதைகள் இருக்கிறது யாருக்குமே கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும், மாணவர்கள் தான். ஆனால் இப்போ இவங்க செஞ்ச செயல் மூலம் நிறைய இடங்களுக்கு போயிடுச்சுல்ல. இப்படி தான் ஒன்று வந்து நீங்கள் அடக்கணும்னு நினச்சா அதை அடக்கவே முடியாது, அதை விட பல்கி இன்னும் பல விதமாக அது பிரியும் அப்படின்றது தான் இதிலிருந்து அரசாங்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.